மதுரையில் 70 கோடி மதிப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நூலகம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் அறிவித்தார். மதுரை நந்தம் சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணி அதிகாரிகள் குடியிருப்பு இதற்காக தேர்வு செய்யப்பட்டது. முல்லை பெரியாறு அணை கட்டிய ஃபெனிக்விக் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுவதால் எதிர்கட்சிகள் மற்றும் விவசாயிகள் இங்கு நூலகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த கட்டடம் ஃபெனி மறைந்த அடுத்தவரிடம் 1912 தான் கட்டப்பட்டது என ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக திமுக சொல்கிறது.